ஸோ ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து அரிசியை நல்லா ஊற வச்சு ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன செய்யலான்றதை பார்ப்போம். வந்து கிள்ளி போட்ட சாம்பார் பண்ண போகிறேன். கிள்ளி போட்ட சாம்பாருக்கு இந்த மஷ்ரூம் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பக்கெட் மஷ்ரூம் கிரேவி மஷ்ரூம் வாங்கியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஒயிட் ரைஸ் ஆயிடுச்சு. இனிமேல் இப்போ நான் வந்து கிரேவி பண்ண போகிறேன். கிரேவிக்கு முதல்ல கடாய் அடுப்பில் வச்சுப்போம், ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். இப்போ வந்து கிரேவிக்கு மட்டும் எப்பயுமே மசாலா நம்ம வீட்டிலே எந்த பொருள் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம மசாலாவை வீட்லேயே தயார் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதுக்காக நம்ம காரத்துக்கேற்ற காஞ்ச மிளகாய், சீரகம், தனியா, மிளகு, வெந்தயம், கடுகு, கடலைப்பருப்பு, பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, இது இவ்வளவும் போட்டு நல்லா வறுத்துக்கிடலாம். கொஞ்சம் அரிசியும் போட்டுக்கிடலாம். அரிசி போட்டாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அரிசி போட்டுக்கிடலாம். இந்த பாருங்க கொஞ்சமாக அரிசி. இப்போ நான் வந்து ஒரு பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன் மஷ்ரூமு. அந்த ஒரு பேக்கெட்டுக்கு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். மஷ்ரூம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இதை எல்லாத்தையும் போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நம்ம வறுத்துக்கிடுவோம். மசாலா மட்டும் வீட்லேயே தயார் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த மெத்தட்லேயே நீங்கள் குழம்பு மிளகாத்தூளும் அரைச்சி வச்சுக்கிடலாம். இதுக்கு வந்து மஞ்சத்தூள் போடணும். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடலாம். பாருங்க எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. சும்மா கொஞ்சமாக தான் பூண்டு போடுறேன், கொஞ்சமாக தான் இஞ்சி போடுறேன். இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கிடலாம். தக்காளி கொஞ்சமாக போட்டால் போதும், இல்லைன்னா தக்காளி சட்னி மாதிரி ஆகிடும், தக்காளி தொக்கு மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தக்காளி போட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கிடுறேன். இப்போ இதை நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். இது வந்து மிக்சி ஜாரில் வறுத்ததை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி வந்து அரைச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன்.
இதில் சோம்பு தான் போட்டுக்கிறேன். கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கிறேன், வதக்கிக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு, அரைச்சி வச்ச மசாலாவே போட்டுக்கிடலாம். நல்லா இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிடுறேன். இதை வந்து இப்போ உப்பு போட்டுக்கணும், கொஞ்சமாக தான் கல் உப்பு போடுறேன். நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை இதோட போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது இதில் கொஞ்சம் வேகட்டும், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிடலாம். மஞ்சத்தூள் போட்டுலாம் இப்போ நான் மிக்ஸியை அரைச்சில்லாத அந்த தண்ணியை மிக்ஸியை கழுவி அந்த தண்ணியை விட்டுருவேன். நல்லா வேகட்டும். ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு, மஷ்ரூம் கிரேவி ஆகிடுச்சு. இனிமேல் சில்லி பவுடர் சாம்பார் தான் பண்ணணும். வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம சாம்பார் எப்படி பண்ணலான்றதை, கிள்ளி போட சாம்பார் பண்ணலாம் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். கொஞ்சமாக தான் நான் பருப்பு எடுத்துருக்கேன், ரெண்டு பேருக்கு தான், அதனால் கொஞ்சமாக தான் பருப்பு எடுத்துருக்கேன். அதில் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், கிள்ளி போட சாம்பார்ன்றதுனால பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன், சாம்பார் வெங்காயம், அதுக்கப்புறமா சீரகம், சீரகம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வெந்தயம் போட்டிருக்கேன். கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, பெருங்காயம் போடணும். இதில் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை மூடி வச்சிடலாம், சாரி ஸ்டவ் இல்லை குக்கரை மூடி வச்சிடலாம். பருப்புக்கு வெயிட் போட்டுருவோம். கிரேவியும் நல்லா கெட்டி பதத்துக்கு வரட்டும். அந்த பதத்தை கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணும். சுவையான மஷ்ரூம் கிரேவி, கிள்ளி போட்ட சாம்பாருக்கு. இது வீட்டில் அரைச்சி மிக்சியில் நம்ம ஆன் தி ஸ்பாட்டில் அரைச்சி செய்கிற மசாலா மசாலா கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மிளகாத்தூளே நான் யூஸ் பண்ணல, அதாவது மிஷினில் அரைச்ச மிளகாத்தூளோ இல்லை கடை மிளகாத்தூளோ எதுவுமே நான் யூஸ் பண்ணல. இப்போ மிளகா தனியெல்லாம் வறுத்துட்டு அரைச்சி போட்டது தான்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப உடம்புக்கும் நல்லது. தனியாலாம் நம்மளே எடுத்து அரைச்சி போட்டனால உடம்புக்கும் அது நல்லது. இந்த மசாலா குக்கரு பருப்பு வந்துச்சு, கிரேவி ஆயிடுச்சு. கிரேவி நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துச்சு. நான் கொத்தமல்லி தழையை போட்டுறேன். சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிள்ளி போட்ட சாம்பாருக்கு பருப்பு வேகுது. ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். மஷ்ரூம் கிரேவி போதும், இந்த கெட்டி பதத்து மஷ்ரூம் வெந்திருக்கும். இதுவும் கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகும். இது வந்து மஷ்ரூம் கிரேவி ஆகிடுச்சு. இதை தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடலாம். இது நான் மசாலா தயாரிக்கும் வெந்தயமும் கொஞ்சம் போட்டிருக்கேன். வெந்தயம் போட்டதுனால கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்குது. வெந்தயம் போடாமல் பண்ணாலும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். அதனால் ஒன்று ஒன்று இப்போ வந்து இந்த கடையில் சாப்பாடு, வெறும் சாப்பாடு ஒயிட் ரைஸ் போட்டு வெரைச்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து சாம்பாரை தாளிக்க வேண்டியதுதான். எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு, வெங்காயம், வரமிளகாய், வெங்காயம், தாளிக்கலாம். கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலையோட கொத்தமல்லி அது பரவாயில்ல, தாளித்து விடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு காரம் வேணும்னா இந்த பச்சை மிளகாவையும் போட்டு கடைஞ்சிக்கோங்க. காரம் வேண்டான்னா பச்சை மிளகாவை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருந்தேன். நாங்கள் சும்மா அதோடு போட்டு இந்த கரண்டி வச்சு கடைஞ்சாலே போதும். அதுக்குள்ளே இதுவும் நல்லா கதங்கிடுச்சு. இப்போ இந்த சாம்பாரை அதில் ஊற்றிடுவேன். இந்த பருப்பு கடைஞ்ச பருப்பு அதில் ஊற்றிட்டேன். கிள்ளி போட்ட சாம்பார் தாளிக்கும் போது வரமிளகாலாம் போட்டிருக்கேன். இதுக்கு மிளகாய் தூளே போடக்கூடாது. உப்பு போட்டுக்கிடுறேன். இப்போ வந்து நம்ம புளியை ஊற்றணும். புளியை ஊற்றிக்கிட்டேன். இப்போ கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் இதுதான், ஒயிட் ரைஸ், கிள்ளி போட்ட சாம்பார், மஷ்ரூம் கிரேவி. உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சிருந்தால் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் அதில் போட்டுக்கோங்க.